பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் 400 எடுப்போம், வெற்றி வாகை சூடுவோம் அப்படி எல்லாம் வந்து மல்லுக்கட்டி பேசியவர் வந்து நடைமுறையில் வந்து வட இந்தியாவிலும் வந்து அவர்கள் வலுவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, இந்திய கூட்டணி வந்து வலுவடைந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வந்து பீகாரில் கூட்டணி உடன்பாடு நடந்ததும் சரியா, இது எல்லாமே வந்து காங்கிரஸுக்கும் இந்திய கூட்டணிக்கு வலு சேர்க்க வேறு வழி இல்லாமல் அவர் இந்தியாவில் வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு சீட்டை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறார். தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் வந்தாலும் சரி, 40 தொகுதியில் வந்து அவர் பயணித்தாலும் ஒரு சீட்டு கூட வந்து வின் பண்ண மாட்டாங்கிறது தான் ஒரு குடியுரிமை திருத்தச்சட்டம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அமல்படுத்தியிருக்காங்க. இனி எதிர்ப்பு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த சட்டத்தை வந்து உடனடியாக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இது வெறும் இல்லை, தேர்தலை நோக்கி முன்னிட்டு மட்டுமே செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது அது திசைத்திருப்பம் வகையாகவும் இதை செயல்பட்டு வந்திருக்கிறார். ஒருபொழுதும் இந்திய மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு இடத்தை சார்ந்தவர்களும் சரி, ஒரு இடத்தை வந்து ஒடுக்குவதும் வந்து மிக தவறான இது. இந்திய ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் வாழும் உரிமை உண்டு, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. இதை முறியடித்து ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து முன்னுரிமை கொடுப்பது வந்து சரியில்லை. இதுக்கு வந்து தக்க பதில் வந்து மக்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் தருவாங்க, தேர்தலில் தருவாங்க. தேர்தலில் வாக்காக இது பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மக்களிடையே வந்து அதாவது வந்து பிளவை ஏற்படுத்தி வந்து இவங்க அரசியல் காணும் நினைக்க கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே மாற்றக்கூடிய தருணமாக 2024 இந்திய கூட்டணிக்கு மேலும் இது வலுச்சேர்க்க முறையாக தான் இருக்குங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும், குறிப்பாக பிச்சை போட்டால் அந்த மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த குப்பை போடுறது வந்து இந்த குப்பையாக அவர் சொல்லுவது ரொம்ப தவறான விஷயம். அதாவது வந்து அவங்க இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி போய் மக்களோட மக்களை சந்திக்கல இருக்கும். ஒவ்வொரு மக்களும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பது அறியாமல் அவங்க பேசிக்கொண்டிருக்கிறார். இது வந்து நம்ம நண்பரே, இது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்கு உரிமைக்காக கொடுக்கக்கூடிய தொகை, இலவச பஸ்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம் இலவச, ஏன்னா வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று தான் இது இருக்குது. இதை தவறாக அவர் புரிந்து கொண்டு இதை திசை திருப்பி பார்க்கிறார்கள். உண்மையிலே அது கண்டிக்கத்தக்கக்கூடியதாக நான் சொல்லுவேன்.